ஹர்ஷத் நதீமுக்கு பழைய ஜாவலினுக்கு பதிலாக புது ஜாவலின் வாங்குறதுக்கு காசு இல்லை. சோஷியல் மீடியாவில் அவர் போடுறாரு. சோஷியல் மீடியாவில் யாராவது கொஞ்சம் தயவுசெய்து உதவுங்க, உங்கள் உதவியோட நான் ஒரு புது ஜாவலின் எனக்கு தேவை. இது எப்போ, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. ஹர்ஷத்துடைய தாயாரும் என்ன சொல்லியிருக்காங்க, நான் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தான் நான் வந்து துவா அதாவது பிரேயர் செஞ்சேன், இந்திய வீரருக்கும். ஆமாம், இந்திய வீரருக்கும் சேர்ந்து தான். ஒரே ஒரு கோல்டு மெடல் வாங்கினா கூட, நீங்க 10 சில்வர் 10 பிரான்ஸ் வாங்கினா கூட நீங்க கீழே தான் வருவீங்க. அந்த ஒரு கோல்டு மெடல் வாங்கின நாடு தான் மேலே வரும். அதுதான் ஒலிம்பிக்ஸினுடைய மெடல் டாலி. அதனாலதான் இந்தியா வந்து பல சுவாரஸ்யங்கள், புதிதாக வந்த சில விளையாட்டுகள் சர்ச்சையை ஏற்படுத்தின. இப்போ அந்த டர்க்கி விளையாட்டு வீராங்கனை குத்துச்சண்டையில் அவங்க வந்து பாரிஸ் ஒலிம்பிக்கில் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன நடந்தது? இல்லை, ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பிடித்தது வந்து, செயின்ட் லூசியாவை சேர்ந்த ஒரு விளையாட்டு வீராங்கனை, சின்ன ஐலண்டு, அதில் மொத்தம் பாப்புலேஷனே வந்து 80,000-90,000 அந்த அம்மா ஜூலியன் ஆல்ஃபிரட்னு, அவங்க இந்த அம்மா வந்து 100 மீட்டர்ஸ் ஜெயிச்சுட்டு போகுது. ஒலிம்பிக் டீமுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது 75 லட்சம் ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ரெஸ்லருக்கு அப்படிங்கிற போது, வணக்கம் சார். வணக்கம். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பிறகு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நடந்துகிட்டு இருக்கு. பாரிஸ் ஒலிம்பிக் பத்தி உங்களுடைய முதற்கட்ட பார்வை? பாரிஸ் ஒலிம்பிக் சிறப்பாக நடந்திருக்கு, ஆனால் இந்தியாவுக்கு ஒரு தங்கப்பதக்கம் கூட கிடைக்காதது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்தது. ஏன்னா கடந்த ஒரு மூன்று நான்கு ஒலிம்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நமக்கு 2008 ஓரளவுக்கு ஸ்டெடி இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு. அபினவ் பிந்த்ரா ஜெயிக்கிறது, அதுக்கப்புறம் லண்டன் ஒலிம்பிக்ஸும் சரி, ரியோ ஒலிம்பிக்ஸும் சரி, ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அதிகமாகவே ஆயிட்டு இருந்துச்சு. நம்பர் ஆஃப் மெடல்ஸு, இப்போ சென்ற முறை நீரஜ் சோப்ரா வாங்கி கொடுத்த தங்கம். ஸோ இந்த முறை எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது, ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்கிறது ஒரு ஏமாற்றம், வருத்தம் அளிக்கிறது. 2024 ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா தங்கம் வாங்குவதில் தடுமாறுவது இல்லை, தங்கம் வாங்குவது மட்டத்தில் தடுமாறலையே. இப்போது பெரும்பாலான ஒரே ஒரு வெள்ளி தான் இது வரைக்கும், 4-5 வெண்கலப் பதக்கங்கள். ஸோ வெங்கலப் பதக்கம் அதுவும் வந்து கடைசி ஹாக்கியில் வந்தது, அதுக்கப்புறம் அமன் சராவத் மல்யுத்தத்தில் வாங்கி கொடுத்ததுனால அது 5 வெங்கலப் பதக்கம் ஆகியிருக்கு. ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா பல விளையாட்டு போட்டிகளில் எதிர்பார்ப்பை போல் நமக்கு கிடைக்கல. இப்போ 2020 டோக்கியோவில் என்ன சொன்னாங்க, ஷூட்டிங் சரியாகவே இல்லை, இந்த வாட்டி பெருமளவில் பதக்கங்கள் ஷூட்டிங்கில் எதிர்பார்க்கலாம், இன்க்ளூடிங் மேபி ஈவன் தங்கம் அண்ட் வெள்ளி. கடைசியில் வந்ததோ 3 வெங்கலம், அதில் 2 வெங்கலம் ஒரே நபர் வாங்கி கொடுத்தாங்க, மனு பாக்கர். அதே மாதிரி ஆர்ச்சரியில் பதக்கம் வரும்னு எதிர்பார்த்தாங்க, ஒன்றுமே வரல. பேட்மிண்டன் பிவி சிந்து ஏதாவது சாதிப்பாங்கன்னு நினச்சாங்க, எதுவும் நடக்கலை. பாக்ஸிங்கில் லவ்லினா போர்கோஹெய்ன் போன்றவர்கள் சாதிப்பாங்கன்னு நினச்சாங்க, அதுவும் நடக்கலை. ஸோ குத்துச்சண்டை, ஸோ பல விளையாட்டு போட்டிகளில் நம்மளுடைய எதிர்பார்த்த அளவிற்கு நம்மளுடைய விளையாட்டு வீரர்கள் பர்ஃபார்ம் செய்யவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ராவை முந்தி பாகிஸ்தான் வீரர் நதீம் வந்து தங்கம் வென்றிருக்கிறார், இதை எப்படி பார்க்குறேன்? இல்லை, அந்த ஒரு த்ரோ வந்து அவரது புது ஒலிம்பிக் ரெக்கார்ட். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு த்ரோ இருக்கும்போது அதுக்கு ஈடு கொடுக்கறதுக்கு நீரஜ் சோப்ராவால் ரொம்ப கடினம். நீரஜே சொல்லியிருக்காரு, 2016 நான் ஹர்ஷத் நதீமோட எல்லா போட்டியிலையும் போட்டி போட்டிருக்கேன், இது வரைக்கும் நான் அவர் வந்து என்னை வென்றதே கிடையாது, ஆனால் அவர் இன்னைக்கு ஹி வாஸ் த பெட்டர் பர்ஃபார்மர் ஆன் த டே, அதனால் அவருக்கு வாழ்த்து தான் தெரிவித்திருக்கிறார். ஸோ இது நடக்கக்கூடிய ஒன்று. நீரஜ் சோப்ரா பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த 90 தாண்டி போவதில் பல சிக்கல்கள் இருந்திருக்கின்றன. கன்சிஸ்டண்டாக அவர் வந்து 88-89 அந்த ரேஞ்சு தான் இருக்காரே தவிர அவர் 91-92 போகல. ஹர்ஷத் இந்த ஒரு த்ரோ 92 மேலே போகும்போது அப்போவே நமக்கு தெரியும். ஆனால் ஆக்சுவலாக டு பி ஃபேர், இன்னும் கடைசி த்ரோலையும் 90 மீட்டர் கிராஸ் பண்ணார். ஸோ டிசர்விங் வின்னர் அப்படின்னா இந்த போட்டியில் அது ஹர்ஷத் நதீமாக தான் இருக்கணும். பட் கோல்டு வாங்கினவர் அடுத்த ஒலிம்பிக்கில் இன்னும் சில்வர் வாங்கி கொடுத்துருக்காரு, அவருக்கு இன்னும் 26-27 வயசு தான் ஆகுது, அடுத்த ஒலிம்பிக் லாஸ் ஏஞ்சலஸில் தாராளமாக போகலாம், மேபி 100 தங்கம் வாங்கலாமே 4 வருஷம் கழிச்சு.
பொதுவாகவே கிரிக்கெட்டில் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னா பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஒலிம்பிக் போட்டியிலையும் ஃபர்ஸ்ட் செகண்டில் வர்றது இந்தியாவா பாகிஸ்தானா அப்படிங்கிற ஒரு போட்டி இருக்கும் பொழுது இந்தியாவை முந்தி பாகிஸ்தான் தங்கம் ஜெயிச்சிட்டாங்க இல்லையா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஈட்டி எறிதல் போட்டியில் பாகிஸ்தான் தங்கம் ஜெயிச்சிருக்கு. பாகிஸ்தான் இதை எப்படிலாம் கொண்டாடுறாங்க, எப்படி பார்க்குறாங்க? இல்லை நிச்சயமாக வந்து அவங்களுக்கு ஒரு மிக ஆக்சுவலாக அர்ஷத் நதீமுக்கு பழைய ஜாவலினுக்கு பதிலாக புது ஜாவலின் வாங்குறதுக்கு காசு இல்லை. சோஷியல் மீடியாவில் அவர் போடுறாரு, சோஷியல் மீடியாவில் யாராவது கொஞ்சம் தயவுசெய்து உதவுங்க, உங்கள் உதவியோட நான் ஒரு புது ஜாவலின்னு எனக்கு தேவை. இது எப்போ, ரொம்ப வருஷம் முன்னாடி கிடையாது, பிப்ரவரி மார்ச் இந்த வருஷம் ஒலிம்பிக்கு 5 மாதம் முன்னாடி யாராவது எனக்கு ஜாவலின் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்படின்னா அவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டிருப்பாரோ? இல்லை, அவர் குடும்பம் வந்து ஒரு மிகவும் ஒரு சாதாரணமான குடும்பம், அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பம், மியான் சன்னு அப்படிங்கிற இடத்துலேருந்து வரக்கூடிய ஒரு குடும்பம். அவங்க இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய அவருக்கு ஒன்றும் பெரிய ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம வீரர்களோட ஒப்பிடும்போது இது வந்து ஒரு அவர் சாதிச்சிருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சாதனை. ஏன்னா ஜாவலினுக்கு டொனேஷன் மூலம் ஃபண்ட்ஸு வாங்கி 4 மாதம் முன்னாடி புது ஜாவலின் வாங்கி அவர் வந்து ஒலிம்பிக்கில் ஒலிம்பிக் ரெக்கார்டை முறியடிக்கிறாருன்னா அமேசிங் அச்சீவ். மொத்தமாக பாகிஸ்தான் இந்த போட்டிகளுக்கு அனுப்பிச்சதே வந்து 7 பேரோ 8 பேரோ டோட்டல், அதில் ஒரு தங்கம். நம்ம 120 பேர் அனுப்பியிருக்கிறோம், அது கூட ஒரு 140 அஃபிஷியல்ஸும் அனுப்பிச்சோம். எஸ், ஆனால் ஒரு தங்கம் கூட வரலங்கிறது நிச்சயமாக ஒரு வருத்தம் அளிக்கிற விஷயம். ஈட்டி எறிதலில் வெள்ளி வென்ற இந்திய வீரர் நீரஜ் சோப்ராவுடைய தாயார் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னதான் ஈட்டி எறிதலில் பாகிஸ்தான் வீரர் தங்கம் வென்றிருந்தாலும் அவரும் என்னுடைய மகன் தான் அப்படின்னு ஒரு தாயார் தன்னுடைய. அதே மாதிரி அர்ஷதுடைய தாயாரும் என்ன சொல்லியிருக்காங்க, நான் ரெண்டு பேருக்கும் சேர்ந்துதான் நான் வந்து துவா அதாவது பிரேயர் செஞ்சேன் இந்திய வீரருக்கும். ஆமா, இந்திய வீரருக்கும் சேர்ந்துதான், அவரும் மகன் மாதிரி தான் எனக்கு அப்படிங்கிற ரீதியாக தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு ஹார்ட்னிங். ஏன்னா ஒரு அதுவும் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட்ல நம்ம பாக்குற இந்த இதெல்லாம் பார்த்தப்புறம் நம்ம க்ரௌட்ஸ் நம்ம சைடில் பண்ணுற இது அவங்க சைடில் பண்ணுறதெல்லாம் பார்த்த பிறகு இது ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷம் அளிக்கிற ஒன்று. ஏன்னா அவங்க ரெண்டு விளையாட்டு வீரர்களும் வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க நாட்டு கொடியை வச்சுக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தரை கை குலுக்கி பேசிக்கிட்டு, தட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ஸ்போர்ட். ஸோ அதனால தட் வாஸ் குட். என்ன நம்ம கோல்டு வரலையேங்கிறது அந்த வருத்தம். எஸ், இந்த கேள்வி நான் இப்படி கூட கேட்குறேன் சார். லாஸ்ட் இயர் குஜராத்தில் நடந்த ஐபிஎல்ல பாகிஸ்தான் தோத்த உடனே நம்ம இந்திய ரசிகர்கள் எப்படிலாம் முழக்கமிட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதையும் இப்ப நடந்த ஈட்டி எறிதல் போட்டியில இந்திய வீரரை வீழ்த்தி பாகிஸ்தான் வீரர் ஜெயிச்சிட்டாரு. ஆனா இந்திய வீரருடைய தாயார் வந்து அந்த பாகிஸ்தான் வீரரும் என்னுடைய மகன் தான் அப்படின்னு சொன்ன கருத்தா இருக்கட்டும், தங்கம் என்ற பாகிஸ்தான் வீரருடைய தாயார் அந்த வெள்ளி வென்ற இந்திய வீரரும் என்னுடைய புள்ளதான், அவருக்கு சேர்த்துதான் நான் துவா பண்ணேன் அப்படிங்கிற ரெண்டு தாயாருடைய அந்த கருத்து இருக்குல்ல சார், இதையும் ஐபிஎல் மேட்ச்ல நடந்த ஆடியன்ஸ் உலகக்கோப்பை போட்டி. எஸ் சார், அது ஆக்சுவலா உலகக்கோப்பை போட்டி 2 ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து இதுல நடக்கும் போது நிச்சயமா நம்ம கிரௌடினுடைய பிஹேவியர் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, அது வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு விஷயம், இருவரும் பஞ்சாபிஸ், நீரஜ் சோப்ரா நம்ம பகுதியில் இருக்கிற பஞ்சாபை சேர்ந்தவர், அர்ஷத் நதீம் அந்த பக்கம் இருக்கிற பஞ்சாபை சேர்ந்தவர். ஸோ அதுதான் அவங்களுக்கு அவங்க கிட்டத்தட்ட மொழி கூட ஒரே மொழி தான். ஸோ கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும், பட் ஓரளவிற்கு அந்த பான்ஹோமிக்கு ஒரு காரணம் இதுவாக கூட இருக்கலாம். இதுதான் ஒரு தாயோட குணமா, இதுதான் ஒரு தாயோட மனமா? இல்லை, இது வந்து ஜென்ரலைஸ் பண்ண முடியாதுங்க, ஒவ்வொருத்தருடைய குண அதிசயங்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி சொன்னது வந்து ரொம்ப திருப்தி அளிக்கிற ஒன்றுக்கு. பாகிஸ்தான் ஊடகங்கள் இதை பற்றி என்ன சார் பேசிக்குது? பாகிஸ்தானில் தங்கம் என்றவர் என்னுடைய மகன் தான் அப்படின்னு ஒரு இந்திய தாய் சொல்றத பாகிஸ்தான் ஊடகங்கள் அவங்க ஓரளவுக்கு மெச்சூராக தான் அதை டீல் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து ரொம்ப ஓவரா ஜிங்கோயிஸ்டிக்காக போய் நாங்கள் வந்து இந்தியாவை வீழ்த்திட்டோம், இந்தியா எங்களுக்கு கீழே தான் இருக்குது மெடல் டேலியில் அப்படின்லாம் வந்து அந்த அளவுக்கு இது வரைக்கும் வரல, மேபி இனிமேல் வருமோ என்னமோ தெரியாது, 2 நாள் 1.5 நாள் தான் ஆயிருக்கு ஸோ தெரியாது. பட் நிச்சயமாக அவங்களும் வந்து ஓவர் போர்டாக போகலை, அவங்களும் வந்து ஒரு மெச்சூராக தான் இதை இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எண்ட் ஆஃப் த டே 6 மெடல் வாங்கியிருக்கோம், 1 வெள்ளி 5 வெண்கலம் வாங்கியிருக்கோம். ஸோ ஓவரால் மெடல்ஸில் நம்ம தோ அவங்களுடைய மெடல் டேலி வந்து கோல்டு வாங்கினா நீங்கள் ஒரே ஒரு கோல்டு மெடல் வாங்கினா கூட நீங்கள் 10 சில்வர் 10 பிரான்ஸ் வாங்கினா கூட
நீங்க கீழே தான் வருவீங்க. அந்த ஒரு கோல்டு மெடல் வாங்கின நாடு தான் மேலே வரும். அதுதான் ஒலிம்பிக்ஸ்னுடைய மெடல் டேலி. அதனாலதான் இந்தியா வந்து 62 63 இருக்கும், இல்லைன்னா 32 இருக்கும். 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யங்கள் அங்கே நடந்துகிட்டு இருக்கு? இல்லை, சுவாரஸ்யங்கள் பல சுவாரஸ்யங்கள். புதிதாக வந்த சில விளையாட்டுகள் சர்ச்சையை ஏற்படுத்தின. இப்போ அந்த டர்க்கி விளையாட்டு வீராங்கனை குத்துச்சண்டையில் அவங்க வந்து ஆணாக இருந்தாங்க, அதனால அவங்க பெண் இதில் வந்து பங்கேற்கக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இது ஏன் சார் ஒவ்வொரு தேசிய விளையாட்டு போட்டியிலையுமே பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையா அந்த பாலின? இல்லைங்க, ரொம்ப சிம்பிளுங்க. வெவ்வேறு டிஃப்ரெண்ட் பாடிஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. இப்போ குரோமோசோமல் டெஸ்ட் தான் எல்லாரும் பண்ணணும். டிஎன்ஏ குரோமோசோமல் அனாலிசிஸ் பண்ணி எக்ஸ் எக்ஸாக இருந்தால் தான் பெண், எக்ஸ் ஒய்யாவோ எக்ஸ் எக்ஸ் ஒய்யாவோ இருந்தால் அவர்கள் பெண்கள் கேட்டகரியில் போட்டியிடக்கூடாதுன்னு ரூல் கிடையாது. சில போட்டிகளில் டெஸ்டோஸ்டிரோன் லெவலை பார்க்குறாங்க. டெஸ்டோஸ்டிரோன் லெவல், இப்போ உதாரணத்துக்கு பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்குது, பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு ஒரு நோய். அந்த அந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு டெஸ்டோஸ்டெரோன் அதிகமா இருக்கு. ஆனா அவங்க மூணு பெண்கள். பட் இது சயின்ஸ் படி தப்புன்னு சொல்றாங்க. அதுதாங்க, அது என்ன சிக்கல்னா, இந்த பெண் இந்த பெண் இமாத் இந்த டர்க்கி நாட்டை சேர்ந்த பெண், அவர்கள் வந்து உலக பாக்ஸிங் போட்டியில வந்து பெண்ணாக பங்கேற்க அனுமதி இல்லை, ஆனா ஒலிம்பிக்ஸ்ல பெண்ணாக போட்டியில வந்து பண்ணலாம். ஏன்னா அவங்களுடைய கிரைட்டீரியா வேற, இவங்களுடைய கிரைட்டீரியா சின்னப்படத்தனமா இருக்கு. இல்ல, அது அவங்களுக்குள்ள ஒவ்வொரு அசோசியேஷன் வச்சிருக்கிற அந்த கிரைட்டீரியா. ஸோ அந்த கிரைட்டீரியாவினுடைய அடிப்படையில் அவர் அலவுட், ஷி வாஸ் அலவுட் டு பார்ட்டிசிபேட். ஸோ இது வரைக்கும் நம்ம அவங்களுடைய ஜீனோடைப் ஜெனிட்டிக் காம்போசிஷன் என்னன்னு தெரியாது. எக்ஸ் எக்ஸா எக்ஸ் ஒய்யா எக்ஸ் எக்ஸ் ஒய்யா அது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அந்த மாதிரி தெரியாமல் எல்லாரும் வந்து ஐயோ ஆணை அலோவ் பண்ணிட்டாங்க ஆணை அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றது, அதுவும் ஒரு விதத்தில் நியாயம் இல்லை. பட் இது மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஆண்களுக்கும் இருக்கு பெண்களுக்கும் இருக்கு, ஏன் எனக்கு கூட இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க ஒரு பெண்ணா தான் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, பட் அவங்க அந்த போட்டிக்கு கொஞ்சம் முன்னாடி ஏதோ ஒரு டெஸ்ட்ல அவங்க பெண்ணே இல்லை ஆண் அப்படிங்கிறது சொல்றது வந்து பாலின வேறுபாட காரணம் காட்டுறது. அதிகமாக இருந்தால் நீங்க வந்து ஒரு லெவல் வச்சிருக்காங்க, அந்த லெவலுக்கு மேல இருந்தீங்கன்னா நீங்கள் ஆண் பெண்ணாக கருதப்பட கூடாது அப்படின்னு. இதுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு டெஸ்டோஸ்டிரோன் அதிகமா இருக்கும், ஆனா அவர்கள் உறுதியா பெண்கள். அவருடைய ஜெனட்டிக் காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸா இருக்கும். எஸ், எக்ஸ் எக்ஸா இருப்பாங்க, நார்மலா பெண் மாதிரியே இருப்பாங்க பார்வையிலும், ஆனா அவங்களுக்கு டெஸ்டோஸ்டிரோன் மட்டும் அதிகமா இருக்கும். ஸோ அவங்கள வந்து நீங்க போட்டியிடக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி இருந்தால் அவங்க போட்டியிடக்கூடாதுங்கிற கண்டிஷன் இப்போ சில பீப்புள் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அந்த குரூப்ல வர்றாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ என்ன சிக்கல்னா, ஜெண்டர் டிட்டர்மினேஷன் நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ ஆண்களுக்கு நிகரானவர்கள்னா ஒரு சாமர்த்தியத்திலையும் மற்ற விஷயங்களிலும் சொல்லலாம், மற்ற எல்லா விஷயங்களிலும், பட் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது. இப்போ கிரிக்கெட் எடுத்துங்க, இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் டீமை மென்ஸ் டீமோட மோத விட்டா என்ன ஆகும்? ஸோ அந்த மாதிரி நம்ம தான் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஸோ பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தில் தெர் இஸ் அ டிஃபரன்ஸ். அது வந்து அதனால தான் தனி கேட்டகரி வைக்கிறாங்க, மென் அண்ட் விமென் கண்டெஸ்ட் செப்பரேட்லி, ரைட்டா? பாரிஸ் ஒலிம்பிக்ல நடந்த சர்ச்சையை பத்தி பேசிட்டீங்க, சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன நடந்துட்டு? இல்ல, ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பிடித்தது வந்து செயின்ட் லூசியாவை சேர்ந்த ஒரு விளையாட்டு வீராங்கனை, சின்ன ஐலண்டு, அதுல மொத்தம் பாப்புலேஷனே வந்து 80,000-90,000 அந்த அம்மா ஜூலியன் ஆல்ஃபிரட்னு, இந்த அம்மா வந்து 100 meters ஜெயிச்சுட்டு போகுது கோல்டு மெடல். அதுல அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க ஷக்காரி ரிச்சர்ட்ஸன் அவங்க எல்லாம் வந்திருக்காங்க, அவங்களெல்லாம் தோக்கடிச்சுட்டு இந்த அம்மா வந்துருது. எனக்கு அர்ஷத் நதீம் வின் பண்ணது எனக்கு ஆக்சுவலா ஒரு விதத்துல ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா வறுமையை மீறி வந்து ஜெயிக்கிறதுங்கிறது நம்ம நம்மளுக்கும் அது ஒரு பெரிய பாடம். கவர்மெண்ட் ஒன்றுமே செய்யலை, கவர்மெண்ட் ஒன்றுமே செய்யலை, சரியான வசதி பண்ணி கொடுக்கல. இதை விட என்னங்க வசதி பண்ணி கொடுக்க முடியும் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸுக்கு? பாதி டைம் வெளிநாட்டில் ட்ரைனிங் பண்ணுறாங்க, ஃபாரின் கோச்சு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நியூட்ரிஷனிஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் கொடுத்துருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, என்னதான் பண்ண முடியும் கவர்மெண்ட்டு இதுக்கு மேலே? நீங்கள் கிராமத்தில் வசதி பண்ணி கொடுக்கலன்னா சொல்லுங்கள், அது நியாயம். பட் ஒலிம்பிக் டீமுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அமைச்சர் அந்த மாதிரி பேசியிருக்க வேணாம் பார்லிமெண்ட்ல, பட் அவர் சொன்னது 75 லட்சம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ரெஸ்லருக்கு அப்படிங்கிற போது அது ஒரு கணிசமான அளவு தானே.
ஸோ கிட்டத்தட்ட 300 கோடி மேலே டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன் ப்ரிப்பரேஷன், நாட் ஒலிம்பிக்கு போனதுக்கு கம்மி தான், பட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300-400 கோடி செலவழிச்சிருக்காங்க டாக்ஸ் பேயர் மணி. ஸோ நிச்சயமாக வந்து நீங்கள் அரசாங்கம் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அது 1980s 1990s சொல்லலாம். ஹாக்கிக்கு இப்போ ஷூஸுக்கு வசதி கிடையாது, ஆர்டிஃபிஷியல் டர்ஃபே கிடையாது, அந்த காலகட்டத்தில் இருந்தது. இன்றைக்கி எல்லாம் டாப். அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த ஒரு வீடியோ ஒன்று போயிட்டுருக்கு, ஹர்ஷத் நதியமுடைய வீடு, அவருடைய ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ், அதை பார்த்துட்டு நீங்கள் அதை போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் எப்படி கேட்பீங்க நீங்கள் அவரால் கோல்டு மெடல் ஜெயிக்க முடியும், ஏன் இவ்வளோ பேர் போயிட்டு ஒரு தங்கம் கூட வாங்காமல் வராங்கன்னு? நம்ம தான், நம்ம அத்லீட்ஸ் தான் கேட்போம், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் மேலே தான் நம்ம கேள்விகள் கேட்கும். பாரிஸ் ஒலிம்பிக்கை பற்றி நிறைய விஷயங்கள் எங்கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, மிக்க நன்றி. நன்றிங்க. GRT 12 ஜூலை 12 முதல் காலாகல ஆரம்பம். GRT ஜுவல்லர்ஸ்.